ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லோ ஃபேன்ஸ் அனைவரது நெஞ்சும் பிளவு பட்டிருக்கும். ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு மேட்ருக்குள்ளே வந்துடுறேன். நம்ம இந்திய டீம்லேயே ஒரே ஒரு கேப்டன் தான் ஆல் த வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காருங்க, தோனி ஒருவர் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசியல் தாங்க அதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஒரு தலைவன் எப்போதுமே தொண்டனோட அறிவு புரிஞ்சு அவனை தலைவனாக்கணும், அவன் தாங்க உண்மையான தலைவன். தலைவனாக வந்த பிறகு தொண்டனை மறந்துடுவாங்க, தொண்டனோட திறமையும் பார்த்தீங்கன்னா அடியோட மழுங்கடிச்சிருவாங்க. பட் தோனி வந்துட்டு அப்பேற்பட்ட ஆள் இல்லைங்க, அதனால தான் அவர் தலையாக இருக்கார். நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். விராட் கோலி திறமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அவன் தான் இனிமேல் இந்திய டீமை வழி நடத்தன்னு டக்குன்னு கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாருங்க. டெஸ்ட்லேயே சீரீஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒதுங்கிட்டாரு, கேப்டன் பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சிஎஸ்கே டீமில் அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாருங்க தோனி. தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜடேஜா இன்னிங்ஸை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவர் இப்போ ரொம்ப மெச்சூர் ஆகிட்டாரு, இன்னிங்ஸை சூப்பராக மேனேஜ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாரு. ஜடேஜா ஒரு கேப்டன் மெச்சூரிட்டிக்கு வந்துட்டாரு, இனிமேல் சிஎஸ்கே டீமை நான் வழி நடத்துவது தவறான விஷயம், எனக்கு மேஜி ஆயிருச்சு. ஜடேஜா கிட்ட ஒரு சிறந்த கேப்டன் எபிலிட்டி நான் பார்த்துருக்கேன், ஒரு தலைவனா வந்துட்டு எனக்கு தெரியும் அவர் ஒரு சிறந்த கேப்டன். ஜடேஜா தான் இனிமே சிஎஸ்கே கேப்டனா பயணிக்க போறாரு இந்த இயர்ல இருந்து. எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் மிகப்பெரிய உறுதுணையா இருந்தாரோ, கடவுளே பக்கத்துல இருந்தாருங்க, அந்த மாதிரி நான் இருப்பேன் ஜடேஜாவுக்கு பின்னாடின்னு சிம்பிளா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாருங்க. நீங்க மகாபாரத கதையை படிச்சீங்கன்னு வைங்களேன், அர்ஜுன் தான் மிகப்பெரிய வீரன் நினைச்சிட வேணாம், அவர் பக்கத்துல வந்துட்டு கிருஷ்ணர் மிகப்பெரிய லார்டு இருந்தாருங்க, அர்ஜுனனுக்கு அது தெரியாது. அந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா எல்லாமே அர்ஜுனன் பண்ண மாதிரி இருக்கும், பட் பின்னாடி இருந்து பண்ணது லார்டு கிருஷ்ணா தான். ஜட்டுக்கிட்ட நம்ம தோனி கேப்டன்சி கொடுத்தாலுமே இந்த மகாபாரத கதையை எடுத்துக்கோங்க, ஒரு கிருஷ்ணனா நம்ம தோனி தான் ஜடேஜா பின்னாடி இருக்க போறாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, தோனியோட இந்த முடிவு வந்துட்டு கரெக்ட் தானா, ஜடேஜா வந்துட்டு தோனி மாதிரி ஒரு சிறந்த கேப்டனா செயல்படுவாராம்? உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.